உலகின் தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவுக்கு கட்டிடக்கலை நிபுணர்கள் புதுமை எண்ணத்துடன் கூடிய சிந்தனையாளர்களாக இருக்க வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கூறியிருக்கிறார் மாமல்லபுரத்தில் அரசு கட்டிடக்கலை மற்றும் சிற்பக் கல்லூரியில் மாணவர்கள் மத்தியில் உரையாற்றி அவர் இன்றைய உலகில் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் முக்கிய பங்காற்றி வருவதால் மாற்றத்திற்கு ஏற்ப கட்டிடக்கலை நிபுணர்களும் தங்களை புதுப்பித்துக் கொள்ள வேண்டியது அவசியம் என்று கூறினார் பாதுகாப்பு மற்றும் நீடித்த தன்மை என்ற இரட்டை கோட்பாடுகள் நிபுணர்களின் அனைத்து திட்டங்களிலும் முக்கிய அம்சங்களாக இருக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் தண்ணீர் பயன்பாட்டை குறைத்து மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்தும் வகையிலும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த பசுமை கட்டடங்களை ஊக்குவிப்பதுதான் இப்போதைய தேவை என்று தெரிவித்த அவர் ஸ்மார்ட் கட்டடங்களை கட்ட டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் சாதகமான அம்சங்களை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார் நகர்ப்புறங்களில் உள்ளது போன்ற வசதிகள் பகுதிகளிலும் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று வெங்கையா நாயுடு வலியுறுத்தினார் இந்தியாவில் செம்மொழியாக அங்கீகரிக்கப்பட்ட முதலாவது மொழியாக தமிழ் உள்ளது என்றும் அதன் இலக்கியங்கள் உத்வேகம் தருபவையாக அமைந்துள்ளன என்றும் அவர் கூறினார் காலங்களை கடந்த ஞானமாக உள்ள திருக்குறள் நமக்கு வழிகாட்டியாக திகழ்கிறது என்று தெரிவித்த அவர் பரதநாட்டியத்தின் பிறப்பிடமாகவும் சங்கீத பாரம்பரிய மிகுந்த இடமாகவும் பல்வேறு கலாச்சார மிக்க மாநிலமாகவும் தமிழகம் திகழ்கிறது என்றார் இந்த நிகழ்ச்சியில் தப்பாட்டம் ஒயிலாட்டம் கரகாட்டம் கைச்சிலம்பம் போன்ற கிராமிய கலை நிகழ்ச்சிகளையும் குடியரசு துணைத் தலைவர் பார்வையிட்டார் பொதிகை செய்திகளை யூ தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்